ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் கோதுமை மாவில் சூப்பரான மொறுமொறுன்னு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு கப் கோதுமை மாவு, கால் டீஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் கருப்பு எள், ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா பிடிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு ஒன்று சேர்ந்த போல் இருக்கணும். அப்போ தான் ஸ்நாக்ஸ் வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதுதான் சரியான பக்குவம். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்து எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவை வந்து ஒரு குட்டி குட்டி போர்ஷனாக பிரித்து வச்சுக்கலாம். நமக்கு வந்து ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது, நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், கால் டீஸ்பூன் சீரகம், நாலு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். குயிக்காக வெங்காயம் வதங்கி வந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், வெங்காய மசாலாவும் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண் கரண்டி இருந்துச்சுன்னா அதில் இந்த மாவை இந்த மாதிரி நம்ம கையில் ப்ரெஷ் பண்ணி கொடுத்தோன்னா அந்த ஓட்ட வழியே நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிசைன் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம அந்த வெங்காய மசாலாவை சென்டரில் வச்சுட்டு ரெண்டையுமே நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, மேலே ஒரு சூப்பரான டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மாவு வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது, நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மசாலா வெளியில் வந்துடக்கூடாது. இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்ல மிதமான சூட்டில் இது எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு நம்மளுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு. ஒரு கப் கோதுமை மாவில் நம்மளுக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்.